அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு சீரடி சாய்பாபா சோதர நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றையிலிருந்து ஒரு புது தொடர் ஆரம்பமாகுது. நிறைய கோயில்களை பற்றி பேசணும். அதுக்குள் இருக்கக்கூடிய சோசிய கருத்துக்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், மனித வாழ்வுக்கு மேம்பாட்டுக்கு உதவும் விஷயங்களை பேசணும்னு சொல்லி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படிங்கிற தலைப்பு. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, அதில் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வரப்போகிறோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஒரு நகரில். நீங்கள் கேள்விப்படும்போது ஆண்டாள் கோயில் அது தெரியும், அதுதான் தமிழக அரசினுடைய சித்து, இது கோபுர சின்னம். அந்த ஊரில் மடவார் வளாகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அரை கிலோமீட்டர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தெற்க. அந்த கோயிலில் வைத்தியநாத சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார், சிவகாமி அம்மி தாயாருன்னு. இது கரெக்டாக அரை கிலோமீட்டர் தான், நடந்தே வந்துடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, இல்லை ஆண்டாள் கோயிலேருந்து நடந்தே வந்துடலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் குடியிருந்தால் அந்த ஊருக்கு ஒரு கோயில் இருக்கணும். கோயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இந்த எக்கனாமிக்ஸ் பொருளாதார நிபுணர்கள் அப்படிங்கிறதுல டாக்டர் கீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்க பொருளாதாரர் இருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த கோயில்கள் என்பது மனிதனுடைய வேலை வாய்ப்புகளுக்காக முதலில் உருவாக்கப்பட்டது. அந்த காலத்தில் பஞ்சம் என்பது இல்லை, மக்கள் அத்தனை பேரும் அறிவுஜீவிகளாக இருந்தார்கள். ஸோ அவர்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலையை வெளிக்கொணர்வதற்காக வருஷக்கணக்கில் கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு கோயில் கட்டினா ஒரு வருஷத்தில் கட்டிட மாட்டாங்க, அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கோயில் உண்டாகும். அந்த கோயிலில் கட்டுவதற்கு மக்களுடைய ஈடுபாடு வேணுங்கிறது தான். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கோயில் இது முதல் தொடர்னால கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன், அதுப்பிற இந்த கோயிலுக்குள்ளே போகும். கோயில் என்று சொன்னால் ஒரு கோபுரம் இருக்கும். கோபுரம் என்பது மனிதன் மல்லாக்க படுத்திருந்தால் அவன் கால் பாதம் எப்படியோ அதுதான் கோபுரம், என்ட்ரன்ஸ். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ ஒரு ஆற்றுல குளிச்சிக்கிட்டு இருப்போம், அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஸ்ரீரங்கம் இருக்கும், அங்கே அந்த கோபுரம் தெரியும், அந்த கோபுரத்தை நோக்கி ஒரு கும்பிடு. ஸோ கோபுரத்தை கும்பிட்றது கோடி புண்ணியம்னு இருக்காங்க. நீ உள்ளே போய் கும்பிடணும்னு கூட தேவையில்லை, எங்கேயோ இருக்கிற நீங்கள் கோபுரத்தை தரிசனம் பண்ணணும். இப்போ ட்ரெயினில் இருக்கு, ஒரு ஊருக்கு போயிட்டே இருக்கும், அந்த ஊரில் ஏதோ ஒரு மலை இருக்கும், அங்கே ஒரு கோபுரம் இருக்கும், அந்த கோயில் பெரிய கோயிலாக இருக்கும், ஒரு கும்பிடு அழுதானே. ஸோ கோபுர தரிசனம்னு பேர். இந்த கோபுர தரிசனத்தை நீ நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்கிறது நமக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயம், குறிப்பாக கீழ்த்திருப்பதின்னு ஒரு திருப்பதி இருக்குது, கோவிந்தராஜ பெருமாள் சன்னதின் பேர். கீழ்ப்பதியில் கீழ்த்திருப்பதி மேல் திருப்பதின்னு இருக்குது. இந்த கீழ்த்திருப்பதியுடைய கோபுரங்களை பார்த்தீங்கன்னா, கோபுரம்னு சொன்னால் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும், நிறைய சிற்பங்கள் இருக்கும். ஆண்டாள் கோயில் கோபுரத்தில் பாருங்கள், ஒரு சிற்பம் கூட இருக்காது, ரொம்ப அதிசயமான விஷயம். ஆண்டாள் கோயில் கோபுரத்தில் ஒரு சிற்பம் கூட கிடையாது. கோபுரம்னா சிற்பங்கள் இருக்கும், ஆனால் ஆண்டாள் கோயில் கோபுரத்தில் சிற்பமே கிடையாது. இந்த கோவிந்தராஜ பெருமாள் சொல்லக்கூடிய கீழ்த்திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே தான் போகணும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே கோபுரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ஸுவல் சமாச்சாரமான சில சிற்பங்கள் அந்த கோயிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த சிற்பத்தை பார்க்க முடியாது, பார்த்தால் அதெல்லாம் திரைமறை காய்வாக நடக்கக்கூடிய விஷயங்களை அங்கே அப்பட்டமாக அந்த கோபுரத்தில் வடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மனிதன் கும்பிட செல்கின்ற பொழுது கோபுரத்தை பார்க்குறான், கோபுரத்தை பார்க்கும்போது இவைகள் அவனுக்கு கண்ணில் படுது. அப்பொழுது விதர்ப்பமான எண்ணம் இவன் மனதில் தோன்றுமையானால் இவன் கோபுரத்தில் எல்லையில் நின்று கும்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிடும். அந்த அளவுக்கு தான் இவ்வாறு ஆதரிசன். ஏன்னால் உன் உணர்வு எப்பொழுது மாறவில்லையோ அப்பொழுது வரைக்கும் நீ வெளியே நின்று கும்பிட்டுட்டு போக வேண்டிய ஆள். சரி, ஒரு காலகட்டத்தில் அவைகள் சிலைகளாகவே தெரிகிறது, உங்களை ஒன்றுமே சட்டை செய்யவில்லை என்னால் யூ கேன் என்டர் த டெம்பிள். இப்பொழுது நீங்கள் கோபுரத்தின் நுழைவாசிகளையாக உள்ளே வரலாம். ஒவ்வொரு கோபுரத்திலும் பாருங்கள், கோபுரத்துக்கு கீழே அடிவாரத்தில் நின்னீங்கன்னா அப்படியே ஜிலு ஜிலு சிலு சிலு சிலுன்னு இருக்கும். எங்கிருந்து இந்த ஏசி வந்ததுன்னே தெரியாது. கோபுரத்துக்கு அந்த பக்கமும் இருக்காது, கோபுரத்துக்கு இந்த பக்கமும் இருக்காது. காரணம் என்னென்னா, அதில் சில வாசல்கள் இருக்கும், எல்லாமே ஒற்றைப்படையில் இருக்கும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்களோ என்ன தெரில, இனிமேல் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதன் வாசல் ஒற்றைப்படையில் இருக்கும், மேலே உள்ள கலசங்களும் ஒற்றைப்படையில் இருக்கும். ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இப்படி தான் இருக்கும்.
ஸோ ஒற்றைப்படையிலே இருக்கும். இனிமேல் கவனித்து பாருங்கள், இந்த கலசம் என்பது ஐம்பொன்னில் ஆக்கப்பட்டு உயர இருக்கும் கலசம். இந்த கலசம் உயர இருக்கக்கூடிய சூரியனிடமிருந்து இந்த வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் அந்த வேவ்ஸ் இந்த எல்லா வேவ்ஸும் வாங்கி கீழே இறக்குது. அந்த கீழே இறக்கும்போது தான் நமக்கு அந்த குளிர்ச்சி இருக்குது, அந்த கோபுரத்தின் அடிவாரத்தில். ஏன்னா அதுக்கு அங்கிட்டு போனாலும் இருக்காது, முன்னேல இங்கிட்டு புண்டாந்துன்னு வராது. இது போக அந்த கலசத்துக்குள் வரகரிசின்னு ஒரு தானியத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா ஊழிக்காலம்னு ஒரு காலம் வரும், மக்களுக்கு விதை கூட கிடைக்காமல் பஞ்சாக்காலம் வந்து விட்டால் அப்பொழுது இந்த கலசத்தை உடைச்சி அந்த வரகரிசியை எடுத்து அந்த விதையை ஒன்றுக்கு நூறாக மாற்றி இந்த மக்கள் படைச்சிக்கிடணும்னு சொல்லி உள்ளே வச்சுருக்காங்க. சரி, உள்ளே வச்சுட்டாங்களே, எவ்வளோ காலத்துக்கு? அதான் ப்ரிசர்வேட்டிவ். சுமார் 1000 ஆண்டுகள் ஆனாலும் வரகரிசி உள்ளே இருக்குங்க, கெட்டு போகாது. அதனால தான் வரகரிசி, இந்த இயற்கை உணவு ஆள்கள்லாம் வரகரிசியை நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்வது காரணம். சார், இந்த கோபுரத்தை விட்டு போயிட்டோம், உள்ளே போனோம்னா என்ன இருக்குது? சிவங்கோயிலா, அங்கே ஒரு கொடிமரம், பலிபீடம், நந்தி இருக்கும். பெருமாள் கோயிலா, ஒரு கொடிமரம், ஒரு பலிபீடம், கல்லார்வார் இருப்பார். நீங்கள் உள்ளே போனோம்னா கொடிமரம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் 32 இருக்கு இல்லையா, அந்த தண்டுவடை மாதிரி இந்த கயிறு முடிச்சுகள் போட்டு கொடிமரம் இருக்கும். அந்த இடத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். நீங்கள் தியானம் பண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு முன்னால் பழிபடம் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ பழிபடத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டணும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், அன்பே கடவுள், திருமலர் சொன்ன மாதிரி லவ் இஸ் காட், அன்பே சிவம். அங்கே எதுக்கு பழிபீடம்? பழிபடம் என்பது எதையோ பழி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ், பொறாமை, காமம், இச்சை, அந்த மாதிரி எந்ததெல்லாம் உங்களுக்கு எதிர்வினைகளாக இருக்கோ அத்தனையும் அந்த பழிபடத்தில் பழிபீடத்தில் பழி செய்துவிட்டு நீங்கள் பியூரிஃபை ஆகிடணும். அதுக்கு தான் பழிபடம். ஸோ நீங்கள் பழிபடத்தில் பியூரிஃபை ஆகிட்டீங்கன்னா பழிபடத்தை விட்டு நீங்கள் உள்ளே வரலாம். சாமி கூட முதல்ல கோபுரம், ரெண்டாவது பழிபடம். பழிபடத்தில் இப்போ நீங்கள் பியூரிஃபை ஆகிட்டீங்க. இப்பொழுது கொடிமரம், கொடிமரத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன். ஸோ அங்கே தாண்டலாம். அதுக்கு பிறகு அப்படி வரணும் பிறகு வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்தில் பார்த்தா அங்கேயும் சில இந்த தூண்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கோம். அதனால தாங்க பின் பிள்ளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆனவுன்னு கோயிலுக்கு போயிட்டுவான்னு சொல்லுவாங்க குழந்தைகள. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்பதை சொல்லிக் கொடுக்க இன்ஸ்டியூஷனோ ஒரு ட்ரைனிங் சென்டரோ கிடையாது. இது பெண்களுக்கு சொல்லக்கூடிய இடம் புனிதமாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த செக்ஸுவாலிட்டி புரியணும். அதுக்கு தான் அந்த கோபுரம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு பிள்ளைய அனுப்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ங்க இதெல்லாம் தாண்டி பெரு கருவறை, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய கோயிலுக்கு போவோம். வைத்தியநாத சுவாமி, சுவாமியோட திருநாமம், தாயாரோட திருநாமம் சிவகாமி அம்மையார். இதனுடைய கோபுரம் 132 உயரம், ரொம்ப அழகாக இருக்குங்க கோபுரம் பார்க்க. முத கோபுர வாசலுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன முகப்பு இருக்கும், அந்த முகப்பில் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பன் காட்சி தருவாங்க. இந்த பக்கம் முருகனும் இந்த பக்கம் விநாயகர் இருப்பாங்க. இதற்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பம், அது சிவகங்கை தீர்த்தம்னு பேர் அந்த தெப்பத்துக்கு. இந்த தெப்பத்தை ஒட்டி ஒரு பிள்ளையார் இருப்பார் உள்ளே. இந்த பிள்ளையாரை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருமண மண்டபம்னு, ஒரு வசந்த மண்டபம்னு பேர், கண்ணில் படம் திருமலை நாயக்கர் திருமலை மன்னர் மண்டபம்னு போட்டிருக்கோம். ஏன் திருமலை மன்னருக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? திருமலை மன்னருக்கு, திருமலை நாயக்கர் மதுரை, அவருக்கு வயிற்றுவலி, தீராத வயிற்றுவலி, குன்மம்னு சொல்லுவாங்க, நோய் தீரலை. இவர் வைத்தியநாத சுவாமி இல்லையா, அதனால் இவரை பார்த்து நோயை தீர்க்கணும்னு சொல்லி அவர் தந்தத்தால் ஆன பள்ளக்கில் அவர் சுமந்துட்டு வராங்க. அப்போ அவர் அங்கே வந்து திருமலை நாயக்கர் மண்டபம் இருக்கலையா, அந்த மண்டபத்தில் தங்குறார். அப்போ மண்டபம் கிடையாது, 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கார். இதற்காகவே அந்த ஊருக்குள்ளே ஒரு மண்டபம் கட்டி தங்கியிருக்கார். இன்னும் அந்த மண்டபம்லாம் இருக்குது ஸ்ரீத்தூரில், கோட்டு அதெல்லாம் நிறையா இயங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மண்டலம் தங்கியிருந்து தன் நோய் குணமான உடனே அந்த இடத்துல ஒரு திருமண மண்டபம், வசந்த மண்டபம் கட்டி கொடுக்காரு. கிட்டத்தட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரியே இருக்கும் அந்த மண்டபம்.
கட்டி கொடுத்துட்டு இந்த தந்தத்திலான பல்லக்கை அந்த கோயிலுக்கே தானமாக கொடுத்து விட்டு நடந்தே மதுரைக்கு போயிட்டார். பாத யாத்திரையாக போனவர், அப்பயே அவரே பாத யாத்திரை போயிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு இந்த சுவாமி மேலும் ஒரு ஈடுபாடு. ஸோ அவருக்கு வைத்தியம் பண்ணனால இந்த வைத்தியநாத சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையான பேர். அவர் ஒரு வாக்கு எடுத்துக்கிட்டார், உச்சிகால பூசை, சுவாமி வைத்தியநாத சுவாமிக்கு உச்சிகால பூசை நடந்த பிறகுதான் உணவருந்த வேண்டும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டார். அவர் இருப்பதோ மதுரை, இதுவோ ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம், எப்படி அறிந்து கொள்வது? அப்போ என்ன நெட்டாக இருந்துச்சு, இல்லை செல்ஃபோனா இமெயிலா, என்னத்தில் கான்டெக்ட் பண்ண, ஜியோ போனா யாரும் வச்சுருந்தாங்க, ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் ஒரு என்ன செஞ்சார்னா, அந்த பாதையில் பூரா கொஞ்சம் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு கல் மண்டபத்தை ஏற்படுத்தினார். முதல் கோயில் உச்சிக்கால பூசை நடக்க ஆரம்பித்த உடனே அந்த முதல் கல் மண்டபத்தில் முரசு கொட்டுவாங்க. அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இன்னொரு கல் மண்டபம் இருக்கும், அந்த சத்தத்தை கேட்டால் அவங்க முரசு கொட்டுவாங்க. கடைசியில் பார்த்தா மதுரை வரைக்கும் கடைசியில் அந்த சத்தத்தை கேட்ட பிறகு ரைட்டு உச்சிக்கால பூசை முடிஞ்சிருச்சுன்னு சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. எனவே சீலுத்தொற்று மதுரை ரோட்டில் பாருங்கள், அந்த ரோட்டில் நிறைய கல் மண்டபங்கள் இருக்கும், அதுக்கெல்லாம் அதுதான் காரணம். இது போக பக்கத்தில் தெற்கு தெரு புனல்வேலின்னு ஒரு கிராமங்க, அந்த கிராமத்தில் ஒரு தாயார் கர்ப்பிணி, அவளுக்கு மாசமாயிட்டா, குழந்தை பிறக்கிற நேரம் அம்மாவை கூப்பிட்டு வாங்கம்மான்னு கூப்பிட்றா. அவள் அழகாபுரிங்கிற ஊர் பக்கத்தில், அந்த அம்மா வரலை. அப்போ அம்மா கணவர்கிட்ட கேட்டுட்டு இது நடந்தே போகுது, அழகாபுரி ஊர் பக்கத்தில் போகும்போது வயிற்று வலி பிரசவ வலி வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு மூதாட்டி வயசான அம்மா ஒரு கிழவி வந்து அந்த கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்துட்டு அவளுக்காகவே அங்கே ஒரு நதியை ஏற்படுத்தி எல்லாம் இது பண்ணி கழுவி சுத்தப்படுத்திட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவங்க அம்மா வருது, அதே மாதிரி அவங்க அம்மா அப்போ தான் வருது. அப்போ யார் பார்த்தான்னா சிவபெருமான் பார்த்தார். ஸோ தாய்மானவர் கதை மாதிரி இருக்குது, பிரசவத்தெல்லாம் பார்த்தார். அதனால் இவருக்கு வந்து வைத்தியநாத சுவாமிக்கு பேர். எந்த நோயாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் குணமாகுங்க, நோய்க்கு இந்த நோயினே கிடையாதுங்க. எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் குழந்தை வயசானவங்க அத்தனை பேரும் இங்கே வந்து இந்த சிவகங்கை தீர்த்தம் தெப்பத்தில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டா போதுங்க, எல்லா நோயும் தீரும். இதை தாண்டிட்டு உள்ளே போனோம்னா இந்த பக்கத்தில் சூரிய பகவான் தாயாரோடு இருப்பார். ரொம்ப அதிசயமானது, நிறைய இடத்துல சூரிய பகவான் மட்டும் இருக்கும், இங்கே உஷாதேவி பிரத்து உஷாதேவின்னு ரெண்டு தாயாரோடு இருப்பாங்க. பக்கத்தில் அதிகார நந்தி, அவர் உஷாதேவின்னு சொல்லி அவரும் பொண்டாட்டியோடு இருப்பார். இங்கிட்டு சூரிய பகவான், இந்த பக்கம் சந்திர பகவான். ஒரு கோயில்னு எடுத்தீங்கன்னா இது உயிர், இது உடல். சந்திரன் என்பது உடல், சூரியன் என்பது உயிர். இந்த சூரிய பகவான் இந்த கோயிலில் இந்த புறத்தில் ஒரு இடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த ஊரில் அந்த கோயிலுக்கு கொடிமரம் இருக்காதுங்க. இது வந்து கோயிலுடைய ஆகம விதி. சூரிய பகவான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அங்கே கொடிமரம் இருக்காது. நீங்கள் அந்த செங்கோட்டை பாடரில் புளியறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இதில் வேலை பகவானுக்குன்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்காது, காரணம் இங்கே சூரிய பகவான் இருக்க மாட்டார். ஸோ இதெல்லாம் கோயிலோட ஆகம விதிகள். இந்த சூரிய பகவான் ரொம்ப பவர்ஃபுல், ஏன்னா இவர் உயிர் ஒரு உடல், ரெண்டும் சேர்ந்தால் தான் வாழ்க்கை. சுவாமியை நல்லா கும்பிடலாம், கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நந்தி இருக்கும், நந்தியை தாண்டி உள்ளே போனால் கற்பகிரகம், கற்பகிரகத்தில் சிவபெருமான் கிழக்கை பார்த்த வாசல். இங்கே தாங்க ஒரு பெரிய அதிசயம், எந்த கோயிலும் இல்லாத ஒரு அதிசயம். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. மனோன்மணி தாயார்னு ஒரு தாயார் உண்டு. இந்த தாயார் வந்து கற்பகரத்துக்குள்ள இந்த ஈசான மூலைன்னு சொல்லக்கூடிய வடக்கு கிழக்கு திசையில் நின்று கொண்டு ஈசனை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஸ்ரீவுளுத்தூர் மலர் வளாகத்தை தாண்டா சங்கரன் கோயில், சங்கரங்குளித்தான்னா திருக்குற்றாலம், இந்த மூணு ஸ்தலத்தை தவிர வேறு எந்த கோயிலையும் மனோன்மணி தாயார் கிடையாது. சரி, மனோன்மணி தாயார் நீங்கள் பார்க்க முடியுமா? நானும் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது, அர்ச்சகர் மட்டுமே தான் பார்க்க முடியும். ஏன்னா இது கருவறைக்குள்ளே இருப்பதுனால அர்ச்சகர் மட்டும்தான் பார்ப்பார். இந்த அம்மா தர்மபர்த்தினின்னு பேர், தர்மபர்த்தினி விரதம் இருந்து நமக்காக இறைவனிடம் வேண்டுறாங்க. இந்த வந்திருக்கிற குழந்தைக்கு ஏதோ இதுதான், இந்த குறையோடு வந்திருக்கு, கடந்துள்ளையோ அல்லது நோய் கஷ்டமோ அதை தீர்த்துக்குடியா அப்படின்னு நமக்காக, ஆன் பிகாப் ஆஃப் அஸ்,
நமக்காக அந்த தாயார் இறைவனிடம் கைகூப்பி வேண்டது. இதற்கு பேர் மனோன்மணி தாயார். பார்வதி தாயாருக்கு இன்னொரு பேர் மனோன்மணி. இதை நீங்கள் நானும் பார்க்க முடியாது. ஆனால் மனோன்மணி பூசேன்னு ஒன்று உண்டு. சாதாரண அரசின டிக்கெட் என்னவோ அந்த காசு தான் இருக்கும். நீங்கள் சொல்லும்போது கவுண்டர்லாம் மனோன்மணி பூசை அப்படின்னா 5 ரூபாயோ 6 ரூபா வாங்குவாங்க. நீங்கள் போய் அரசர்கிட்ட மனோன்மணிக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சுவர்மன் இங்கே இருப்பார். அவர் கரெக்டாக அந்த வடக்கு கிழக்கு மூலையில் தான் குங்குமத்தை போடுவார். அங்கே வந்து தாயாருக்கு வெள்ளிக்கிழமை குங்கும பூசை நடக்கும். அப்படி போடும்போதே தெரியும் அந்த தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறாரு. எல்லா கோயிலிலுமே இடப்பக்கம்தான் ஈஸ்வரி இருக்கும். ஏன்னால் உடம்பில் இடப்பக்கத்தை இறைவன் கொடுத்தார். ஆனால் இந்த கோயிலில் வலது பக்கத்தில் இருக்கும். மீனாட்சிமங்கல் மாதிரி வலது பக்கத்தில் கொடுத்த ஒரு விசேஷம். இங்கே தாயார் நின்ற திருக்கோலம். இந்த தாயாரை நல்லா பார்த்துட்டு அப்படி வந்தோம்னா அங்கே 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அவர்கள் தரிசனம் பண்ணலாம். கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு விநாயகர் இருப்பார். ஒவ்வொரு ஊர்லேயும் கன்னி மூலையில் விநாயகர் இருப்பார். ஆனால் இந்த விநாயகருக்கு செவி சாய்க்கும் விநாயகர்னு பேர். செவி சாய்க்கும்னு என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிற குறைகளை காது கொடுத்து கேட்பார். ஐயா எனக்கு இப்படி இருக்கு குறை, காது கொடுத்து கேட்பாராம். கேட்பாருன்னு என்ன அர்த்தம்? உதவுவார், அருள் புரிவாருன்னு அர்த்தம். இது செவி சாய்க்கும் விநாயகர்னு. சங்கரன் கோயில் பார்க்கும்போது சொல்கிறேன், சங்கரன் கோயில் அந்த இடத்துல அந்த பிள்ளையாருக்கு சர்ப்ப விநாயகர்னு பேர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கண்ணு மூலையில் ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்கே இந்த பேர் வந்து செவி சாய்க்கும் விநாயகர். அதை தாண்டி போனோம்னா அங்கே அந்த பக்கத்தில் பின்னால் பார்த்தீங்கன்னா மேற்கு சுவரில் நிறையா சுவாமிகள் இருக்கும். அதில் சரஸ்வதி இருக்கும். சரஸ்வதி என்பது கல்விக்குரிய தாயார். பக்கத்தில் சுரத்தேவர்னு ஒருத்தர் இருப்பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான சிற்பம். இந்த சுவாமி வந்து ரொம்ப அருமையான ஒரு சுவாமி. எல்லா கோயிலும் சுரத்தவர் இருக்க மாட்டார். இந்த சுரத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சண்டை நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதத்தை போட்டு சண்டை போட்டிருக்காங்க. சிவபெருமானுடைய ஒரு ஆயுதம் விஷ்ணுவோட ஆயுதத்தை ஜெயிச்சுட்டு திரும்ப வந்து நான் என்ன செய்யன்னு கேட்டிருக்கு. நீ இப்படியே இங்கே இருந்துருன்னு சொல்ல அப்படியே அது உருவம் மாதிரி சுரத்தேவரை மாறிச்சான். இந்த சுரத்தேவரோட தன்மை என்னென்னா நோய்களை நிற்பது. சுரம் என்றாலே காய்ச்சல். அதனால இந்த சுவாமிக்கு வாழ் மிளகு அரைச்சி நெத்தியில் பத்தியாக போடுவாங்க நெய்வேத்தியம். தனக்கு கஷ்டம் தீரணும் அப்படின்னா வந்து வாழ் மிளகு அரைச்சி அந்த சுவாமிக்கு நெத்தியில் போட்டு போவாங்க. இந்த சிற்பமே வினோதமாக இருக்கும். நடராஜர் தரிசனம் மாதிரி இருக்கும். கால் தூக்கி இடது கால் தூக்கி ஆடி இருக்கும். ஆனால் கால் மூணு கால், மூணு கை, மூணு முகங்கள். இப்படி உருவத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மூணு முகம், மூணு கைகள், மூணு கால்கள். ரெண்டு காலை கரெக்டாக தரையில் ஓடிருக்கோம். ஒரு கால் இடது காலை நடராஜர் மாதிரி தூக்கியிருக்கோம். ரொம்ப அற்புதமான சிலைங்க. சுரத்தேவர் வந்து எல்லா கோயிலும் அதிகமாக இருக்கார். ஸோ இது ஒரு பெரிய அற்புதம். இதை தாண்டி போனால் லிங்கோத்பர். லிங்கோத்பர்னா என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அப்படியே லிங்கம் மாதிரி இருக்கும். பாட்டு கும்பிட்டு அவங்களாட்டு போயிடுவாங்க. அந்த லிங்கத்தை பாருங்கள். லிங்கத்துக்கு கீழே வந்து பன்றி ரூபத்தில் அடிச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா அண்ணம் மாதிரி அடிச்சிருக்கோம். லிங்கம் இப்படி இருக்கும். லிங்கோத்வர்னு பேர். கீழே இந்த பக்கம் பன்றிருவமும் மேலே அன்னமும் போட்டிருக்கோம். அடிமுடி காணாமல் ஈசன் நிற்கின்ற பொழுது பிரம்மா பன்றிருவம் எடுத்து கீழே போனார். விஷ்ணு சாரி பிரம்மா வந்து அன்ன ரூபம் எடுத்து மேலே போனார். விஷ்ணு பன்றிருவம் எடுத்து கீழே போனார். இதுதான் திருவண்ணாமலை தீபம். அந்த லிங்கோத்வரை காட்டுறதுக்காக அப்படி ஒரு லிங்கம் இருக்கும். இதெல்லாம் தாண்டிட்டு போனால் வாயு மூலையில் முருகப்பெருமான் ரெண்டு தாயாரோடு இருப்பாங்க. அது பிறகு வந்தோம்னா சண்டிகேஸ்வரர், துர்க்கை. இங்கே சனி பகவானுக்கு தனி சன்னதிங்க. தெற்க பார்த்துருக்கார், எந்த கோயிலும் இருக்காது. சனி பகவானுக்கு தனி சன்னதி. பரிகார ஸ்தலம்னு இதை எடுத்துக்கிறாங்க. 60 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இது பக்கத்தில் கஜலட்சுமி தனியாக இருக்குது. கோயில் வந்து சிவன் கோயில், ஆனால் மகாலட்சுமி. இந்த கஜலட்சுமினா அதனுடைய தோற்றம் எப்படின்னா பக்கத்தில் ரெண்டு யானை இருக்குங்க. இந்த கஜலட்சுமி சொல்லும்போது ஒரு சில குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எந்த வீடாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும், அது பெருமாள் கோயிலோ முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ அல்லது வீடோ பங்களாவோ எதுவாக இருந்தாலும் நிலப்படியில் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி படம் போட்டிருப்பாங்க. கோயிலையும் அப்படித்தான் இருக்கும், வீடுகளையும் இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், யானை என்பது கூட்டமாக வாழும். யானையில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பேரன் பேத்தின்னு ஒரு கூட்டமாகவே இருக்கும். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு பேர். அப்படி ஒரு ஜீவராசி யாருன்னா யானை தான். வேறு எந்த மிருகங்களும் நீங்கள் பார்க்க முடியாது. குழந்தை பார்த்து கொஞ்ச நாள் வளர்க்கும் பேர் விரட்டி விட்டுரும். ஆனால் யானை மட்டும்தான் இத்தனை உறவுகளையும் தாங்கி கொண்டு செல்லும். எனவே குடும்பம் என்று சொன்னால் அது கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டியங்கிறது தான் கஜலட்சுமி.
அந்த ரெண்டு யானை புளூரல், இட் இஸ் நாட் சிங்குலர். அந்த தாயார் கும்பிடலாம். கும்பிட்டுட்டு போனோம்னா அடுத்து வந்து நடராசர் சன்னதி, அம்பலவாணர்னு பேர். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஒரே கல்லில் அடித்ததுங்க அந்த நடராஜர். 10 அடி உயரம் இருக்கும், ஒரே கல்லில் பக்கத்தில் தாயார். பட்டபடி புலிக்கால் முனிவரை வியாக்கியபுரத்தில் இல்லை. இந்த நடராஜருக்கு அபிஷேகமே கிடையாது. இந்த உற்சவருக்கு எப்போ அபிஷேகம் நடக்குமோ அப்போ தைலம் தடவாங்க அவ்வளோதான். அதுக்கடுத்து பைரவர். பைரவர் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு நாய் வாகனம் இருக்கும், ஆனால் இந்த கோயிலில் இந்த சுவாமிக்கு பைரவருக்கு வாகனம் கிடையாது. வாகனம் இல்லைன்னா யமப்பயம் நீக்கிறார்னு அர்த்தம். அது பக்கத்தில் நவக்கிரகங்கள், நவக்கிரகங்கள் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்னொரு அதிசயமான விஷயம், இந்த கோயிலில் அம்பாளுக்கு முன்னால் குடிமரத்தில் அப்படி போய் நின்றுக்கிட்டு இந்த டாப்பை பார்க்கணும். உச்சியை பார்த்தீங்கன்னா சோதிடத்தில் 12 கட்டங்கள் உண்டு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அந்த 12 ராசிகளும் மேலே வரைஞ்சிருக்கோம். நடுவில் 64 முக்கோணம் கொண்ட ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம்னா லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கு, அது மகாலட்சுமிங்க. ஸ்ரீசக்கரம் 64 முக்கோணம், அதை சுற்றி 12 ராசி கட்டம். அற்புதமானது. இது எந்த கோயிலுமே இல்லை. அப்படியே இமிக்கிற பண்ணி அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து வந்து என்ட்ரன்ஸில், நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் நுழையும் போது கொடிமரம் சொன்னாலே அந்த இடத்துல ஆமம் ஒன்று இருக்குங்க தரையில். அந்த ஆகம விதிப்படி கட்டியிருக்கிற நிறையா கோயில்களில் முன்னால் ஆமம் இருக்கும். இப்போ போனால் ஆமம் இல்லை, அப்பட்ட ஆமம் மாதிரி படம் இருக்குது. அது கல்லுலாம் தேஞ்சு போச்சு என்ன தெரில. ஏன் ஆமைங்கிறாங்க? ஆமை போகும் இந்த வீடு ஆகாதே இப்படி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. ஆமைக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. தீட்சையில் மொத்தம் 3 தீட்சை இருக்குங்க. தொட்டு கொடுத்தல் ஒரு தீட்சை, கண்ணால் பார்த்து கொடுத்தல் ஒரு தீட்சை, 2 இல்லாமல் கொடுப்பது ஒரு தீட்சை. கோழின்னு எடுத்தீங்கன்னா கோழி பரிசங்கிற உணர்வில் முட்டை மேல் ஏறி உட்கார்ந்து தொட்டு தடவி ஒரு தீட்சை கொடுக்கும், அது உயிர் பிழைக்கும். மீனானது தண்ணீருக்கு ஒரு முட்டையை போட்டுட்டு கண்ணால் பார்த்து கொண்டே சுற்றி கொண்டே இருக்கும், மீன் பொறிச்சிடும் அந்த. ஆமையானது கடற்கரைக்கு வந்து முட்டையை போட்டுட்டு கடலுக்குள் போயிட்டு அதை நினைத்து கொண்டே இருக்கும். நினைப்பால் அது தீட்சையாகி குழந்த பிறக்கும். அந்த மாதிரி நினைப்பால் தீட்சையாகும். பகவானுடைய நினைப்பால் நமக்கு தீட்சை அடைஞ்சு கமா வா என்னை பாரு அப்படின்னு பகவான் கூப்பிட்ற மாதிரி ஆம தீட்சை. இத்தனை அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த கோயில் இருக்குங்க. பார்க்க வேண்டிய எளிதான கோயில். சீவலத்தில் போனால் அரை கிலோமீட்டர் நடந்து போகலாம். ஒரு மிகப்பெரிய சிவஸ்தலம், அருமையான ஸ்தலம். மதுரையிலேருந்து கிளம்பினீங்கன்னா தென்காசி செங்கோட்டை போகிற பாதை, பஸ் நிறையா இருக்குது, ட்ரெயின் நிறையா இருக்குது, அந்த பக்கத்துலேருந்து வந்தால் வரலாம். எனவே இந்த கோயிலை பார்த்து தரிசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மறக்காமல் ஆனந்த வாழ்வியலை சப்ஸ்கிரைப்